பப்ளிக்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்டா. நீ முத்தம் கொடுக்கிறது நீ முத்தம் கொடுக்கிறது விபி பார்த்தானா எனக்கு கருமாதி பண்ணிடுவான். டேய் டேய் நீங்க வெளிய வேலை செய்யுங்க. வெளிய வேலை பாருங்க. போங்க போங்க. எவனாவது பாத்திர போறானா? பாத்தா பாக்கட்டண்டா. நான் ரொமான்ஸ் மூட்ல இவன் நம்மள காலி பண்ணிடுவான் போல தெரியுது. உன் தங்கச்சி பாறேன் மாட்டிக்க போறானா? அதுக்கெல்லாம் கவலை இல்லடா. அந்த விபி வெட்டி போட்டுருவான் உன்னைய என்னைய. ஏதாவது பண்ணி நீ எஸ்கேப் ஆயிடுவேன். நான் தான் மாட்டிப்பேன். அவன் என்ன மேல அனுப்பாம விட மாட்டான். அப்புறம் அண்ணா நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம எங்கேஜ்மென்ட் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். உனக்கு எங்கேஜ்மென்ட் அண்ணனுக்கு இல்லையா? முகூர்த்தம் அவனது. மூணு முடிச்சு என்ன அந்த வீப்பு உயிரோட இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. எதுடா நடக்காது? போலாம் கட்டுக்கடா அண்ணா. எதுடா நடக்காது? அண்ணா அது நாளைக்கு உனக்கு என்கேஜ்மென்ட் அதானே. பாருங்க தெளிவா சொல்லு. அப்பதான் உனக்கு ஆஃப் கிடைக்கும். நீ வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு புண்ணியமா போகும். நீ சொல்லு. டாலிங் ஒரு ரெண்டு நிமிஷம் லைன்ல இரு. ஒரு இடியட் இடஞ்சலா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன், உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னேன். இப்ப சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேர் மேரேஜ் நான் நடத்தி வைக்கிறேன். பாத்தியாடா அண்ணனோட மனச. அண்ணா இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறான். பயப்படாத. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது. செல்வம் தைரியமா இரு. அண்ணா இப்ப ஹாப்பியா? நீ கல்யாணம் பண்ணா மாறு. எங்க ஏ கிருஷ்ணா முகுந்தா. இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி. என்ன மேட்டர்? என்ன என்ன மேட்டர்? அவங்க ரெண்டு பேர் மேட்டர் என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி, அவங்க எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ, நீ அவங்க வீட்டுல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருகிட்டயோ சொன்னீங்க, தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. காபி கொண்டு வா. நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சுப்ராஜ் MALLP லாயர். யூ ரெஸ்பெக்டட். டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்னேன். யார் சமயக்காரன்? அவன் தான் சமயக்காரன். டே டப்பா. நகருதுன்னா நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன பேச பண்ணிடுவோம். வாங்க வா. கட்டு குலுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போடுங்க. பைத்தியக்கார பயல்களுக்கு தெரியல, சிலைய பார்த்து கும்பிடுறானுங்க. லைவ் சாமி இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. கிளவர் ராணி, உன் பேர் என்ன சொல்லுமா? நந்தினி. ஸ்கோர் எவ்வளவு? வயசு தானே? 20 இயர்ஸ். கிங் பேர் என்னது? சுப்ராஜ் MALLP. ஏ மடப்பயலே, கொன்னு போடுவோம் உன்னை.
ஐயர் கேட்டது ஊம் பேர இல்லடா அண்ணன் பேர் விபி சார் வீரபாண்டியன் ஐயர் நீங்க ஆர்மிங்க இப்ப நீங்க குளுக்குறீங்களா இல்ல நான் குளுக்கட்டுமா நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குளிக்க வந்தியா இல்ல மங்காத்தா ஆட்ட ஆட வந்தியா இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க முதல்ல காடு போடுவாங்க அப்புறம் பஞ்சாங்கம் பார்ப்பாங்க இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு தாய்லாந்து ஆச்சாரம் உள்ள வெளிய நந்து விபி நந்து விபி நோ என்னாச்சுடா ஜோக்கர் வந்துட்டான் அதுக்கு என்ன இப்போ அப்படினா கல்யாண பொண்ண மாத்தணும் நோ முடியாதா அப்படினா பையனை மாத்திடுங்க டேய் கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே என்னது பேரை மாத்துறதா சாவடிச்சிரவும் உன்னை கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேந்துருவான் ஓய் பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேந்துருவடா நீங்க போங்காட்டாங்க என்ன மிடில் வச்சிருக்க நீங்க உட்காருங்க நான் எடுத்து சொல்றேன் அண்ணா நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோ மஞ்சப்பைய சூப்பர் பேர் அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ணு அண்ணா நீ ஏதோ பிளான் பண்ற ஆனா அது என்னன்னு தான் தெரியல ஆக்சுவலி என்ன பண்ண போற என்னது சந்திரசேகரா சூப்பர் பேர்ரா சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி எப்படி இருக்கே சூப்பரா இருப்பா இந்த பேருக்கு ஜோடிய யாரும் பிரிக்கவே முடியாது டீல் ஜோன் வெச்சீங்க அண்ணா நீ லவ்வர் ஆவா ஃப்ளவர் நடுவுல அந்த சந்திரசேகர் யாரனே லவ்வர் சந்திரு லாயர் சேகர் இப்ப புரிஞ்சதா சந்திரசேகர் அது நான் திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம் அவர் ஒரு தடவை பார்க்கணும் சாமி இப்பவே நீ நிறைய பாத்துட்ட முகூர்த்தம் எழுதியாச்சு தாம்பூலத்தை மாத்திக்கோங்க ரெடி ரெடி ஹலோ தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கோணும் ஜோடியா தான் வாங்கணுமா டாக்டர் வாயா ஜோடியா வாங்கிக்கலாம் ஜோடினா காளையும் காளையும் சேர்றது இல்ல உங்க பாரியால கூப்பிடுங்க இவ்வளவு காளை எப்படியா இருப்பா எப்பவா அவ போய் சேர்ந்துட்டா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும் யோ ரம்யா ஐயரே இங்க வெறும் வேட்டி மட்டும் தான் சேலை எல்லாம் கிடையாது இதெல்லாம் தன் கையே தான் உதவின் வாழ்றவனுங்க என்ன சுவாமி இது ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க டோன்ட் இரிட்டேட் மீ புண்ணிய தம்பதிகள் எல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது 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 அதுல சுவாமி என் பேச்ச உன் பேர்ல என்கேஜ்மெண்ட் பண்ண பிளான் பண்ண அதுவும் நடக்காது உன் கல்யாணமும் நடக்காது இப்ப இவங்க யாருப்பா அது எங்க அப்பா அம்மா நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல என்ன ஆச்சு உனக்கு அட அண்ணா நீங்க என்ன பண்றீங்கங்க உங்களதானே என்ன மச்சாது முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே யூஸ்லெஸ் ஃபெல்லா யார் சுவாமி இவங்கல்லாம் என்ன கேள்வி மாமா இது எங்க அம்மா எங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க மாமா என்னடா இவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கா அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூல வேலை செய்ய மாட்டேங்குது ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு விளக்கல இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனமுடிக்க போற ராமனோட மோமியும் டாடியும் இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது இப்ப பாரு சூப்பரா ஒரு ஆக்டிங் அப்பா நாலு நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது அதை முடிச்சுட்டு நான் வரேன் நீங்க போங்க உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு சரிதானே சூப்பர் டர்னிங் பாயிண்ட் வாங்க காட்ச மாத்திக்க தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா வாங்க பழத்தை எடுத்துட்டு எங்க போறது இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு கிங் குயின்ஸ் மோதிரத்தை மாத்திக்கங்க பெரிய
ஹலோ தடி தாண்டவராயா ரிங் போட்டது உன் புள்ள இல்ல ஏ லவர் சந்திரு சந்திருவா அவே போடா டேய் தெருங்கடா அட தப்பிக்கடா தேடி வைத்தது ஏ ஹீரோ இல்ல ஓ ஜீரோவ வீரபாண்டியா வீரபாண்டியா என்னடா இருக்க ஏய் 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 எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியா டிக்கெட் எடுத்துறப்பா மேயுங்க போங்க என்னடா கண்ணா ரொம்ப உற்சாகமா இருக்க சொல்றா எனக்கு மொத்தமும் புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சுதுரா நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி பிரிச்சு மேய பிளான் பண்ணிருக்க செக்யூரிட்டி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி நீ அந்த போட்ட கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல மொத்தமும் கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னா குமரா இங்க நீ ரொம்ப மோசமானவண்ணா நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற அது இல்ல குமரா இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண செலக்கன மேல இருக்கிற விளக்கு கீழ இருக்கு சொன்னா இறக்குன கீழ இருக்கிற விளக்கு மேல ஏத்து சொன்னா ஏத்துன செஞ்சல ஆமா இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒன்னதானே என்ன போடுவானா விளக்கு கீழ இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா 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 ஐயாடா கிடைச்சானா அண்ணன் சட்டை கிடைச்சிருக்கீங்களா சட்டை கிடைச்சிருக்கா என்னடா ஒரே சிவப்பா எழுதிருக்கானுங்க சரி சரி படி படி ஐயா அது தூ சொட்ட மாட்டியா நீ என்ன மாதிரிதானா இங்க வேற யாருக்காவது படிக்க தெரியுமாடா டேய் நான் உனக்கு படி 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 டேய் கழிசட கம்நாட்டி எச்சக்கல ஐயா இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க வச்சீங்கயா எடுத்து எடுத்து நீ பேசாதடா தம்பி நீ படிப்பா பெட்டி போட்டா ரெண்டு ஊரு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற என்னப்பா அண்ணா இதுல அப்படிதான் எழுதிருக்கேன் நான் குண்டா இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி இருக்கு அது கூட தெரியாதா ரிங்கு மாத்திரப்போ ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க படிக்கணும் நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபிய நான் ஏண்டா கடத்த போறேன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா தேடி பாருங்க அதான் மேட்டர் அண்ணா அங்க இருக்காரா எடுத்து பண்ண டே அது அண்ணா போட்டோடா போட்டோல இருக்கிறது அண்ணன் தானடா என்னடா பாண்டிய கிடைச்சானா வீடு முழுக்க தேடி பாத்துட்டுங்கயா எங்கயும் இல்லங்கயா அவன் லவர் யாருன்னே தெரியல ஆனா நம்ம எல்லாரையும் உச்சப்பாக வைக்கிறான் ஒரு அண்டா சோறு திங்கிறீங்க டெய்லி பாட்டில் பாட்டில குடிக்கிறீங்க என் புள்ள உங்களால கண்டுபிடிக்க முடியலையா ஏய் என் புள்ள மட்டும் கிடைக்கல உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் பட்டி போட்டு எவடா தலையில தண்ணி ஊத்துருவேன் ஐயா பாண்டியா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எத்தனை பணம் விழுந்தாலும் சரி அவங்க எனக்கு வேணும் அவனை நான் கொல்லணும் அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை இழுத்து வந்து உன் கால்நடியில போறேன் டேய் குரா முதல்ல தண்ணி அவனை கொண்டுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற முதல்ல நீ அவனை கண்டுபிடி ஐயோ உன் சாவு நெருங்கிருச்சுனே உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அந்த கேணப்பையில பார்த்தா அவன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான் போல தெரியுது ஒருவேளை அவன் கிடைச்சா அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவான் நினைக்கிறேன்டா ரிஸ்க் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா ரிஸ்க் அதிகமானதா மஜாடா குமரா உனக்கு மஜாவா தான் இருக்கும்
அவன் என்ன செய்வான்னு நினைச்சாலே எனக்கு கீழ நனைஞ்சு போகுது தெரியுமா அண்ணா உனக்கு உனக்கு ஒரு கும்பிடு உன் காதலுக்கு ஒரு கும்பிடு நீ அவங்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்னு சொல்லிருந்தா மாட்டிப்பண்ணா சொல்ற கண்டிப்பா மாட்டிப்பேன் அங்க பாரு இல்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் அண்ணா அந்த சந்திரு யாருன்னு எனக்கு தெரியும் யாரா எங்க இருக்கா எவனா அது பதில் சொல்ல நான் தான் நந்துவோட லவரும் நான் தான் உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான் நந்துவ கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் தான் அம்மா அந்த சந்திர செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்ப உன் சந்தோஷம் தான் எனக்கு வேணும் வெட்டி போடுனா என்ன என்னடா இது எனக்காக உனக்கு என் மேல இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டடா நீ வக்கீல் இல்லடா என் தம்பிடா தம்பி அண்ணா அண்ணா நீ தாதா நாட்ல நான்